இன்னைக்கு என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா சமையல் வீடியோ தான் போட போறேன். என்ன சமையல்னு பாத்தீங்கன்னா லெமன் ரைஸ் இன்னைக்கு வந்து செய்ய போறேன். அதுக்கு என்னென்ன வேணும் தேவையான பொருளுங்கிறத நம்ம வந்து பார்த்தலாம். இங்க பாருங்க, பூண்டு வந்து நிறைய பல் உரிச்சு வச்சிருக்கேன், கட் பண்ணி வச்சிருக்கேன். வெங்காயம் வந்து நீங்க கொஞ்சம் கம்மியா போட்டுக்கோங்க, பூண்டு வந்து அதிகமா சேர்த்துக்கோங்க, அப்பதான் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் மட்டும் யூஸ் பண்ணுங்க, பச்சை மிளகாய் போடாதீங்கன்னு நல்லா இருக்காது. அப்புறம் உங்ககிட்ட நிலக்கடலை இருந்துச்சுன்னா அதை வந்து தோலெல்லாம் எடுத்துட்டு ரெண்டா உடச்சு போட்டீங்க, இன்னும் சூப்பரா இருக்கு. இங்க இல்லாதான் நான் போடல. அதுக்கப்புறம் கொத்தமல்லியும் இல்லை, இந்த ரெண்டு பொருளும் மிஸ்ஸிங். அதனால அந்த ரெண்டும் நீங்க சேர்த்துக்கிட்டீங்க, இன்னும் டேஸ்டா இருக்கும், சூப்பரா இருக்கும் சாப்பாடு. அப்புறம் வந்து சாப்பாடு குழையாம பாத்துக்கோங்க, அப்பதான் டேஸ்ட் வரும். ஓகே, இப்ப வந்து ஹீட் ஆயிடுச்சு, நம்ம ஆயில் ஊத்திக்கலாம். ஆயில் வந்து இந்த மாதிரி கலந்த சாப்பாட்டுக்கு எப்பவுமே நம்ம கொஞ்சம் அதிகமா ஊத்திக்கிட்டா தான் நல்லா இருக்கும். ஆயில் கூட சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்னீங்கன்னா குறைச்சு ஊத்திக்கோங்க. நாங்க வந்து ஆயில் அதிகமா ஊத்திட்டு நான் சாப்பிடுவேன், இந்த மாதிரி கலந்த சாப்பாட்டுக்கு கொஞ்சம் அதிகமா ஊத்துறேன், அப்பதான் கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்ப வந்து ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும். அப்புறம் உங்க வீட்டுல என்ன சாப்பாடுன்னு சொல்லுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க எப்படி லெமன் ரைஸ் செய்வீங்க அப்படிங்கறதும் சொல்லுங்க. மோஸ்ட்லி எல்லாரும் ஒரே மாதிரிதான் செய்வாங்க. நாங்க வந்து வேர்க்கடலை சேர்த்துப்போம், முந்திரி இருந்தா நீங்க முந்திரியும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி நீங்க போட்டு செஞ்சீங்கன்னா இன்னும் மனமா நல்லா இருக்கும். இவ்வளவுதான் சேர்ப்பாங்க. நீங்க எப்படி லெமன் ரைஸ் செய்வீங்கன்னு சொல்லுங்க. ஒரு சிலருக்கு அந்த வேர்க்கடலை வந்து போட்டோம்னா வாய்க்கு அகப்பட்டுச்சுன்னா பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க, ஆனா அதுதான் ரொம்ப டேஸ்டா இருக்கும். நீங்க போட்டு செஞ்சு பாருங்க, செய்யாதவங்க செஞ்சு பாருங்க. வந்து நான் கடுகு போட்டுக்கிட்டேன், கடுகு உளுந்து பருப்பு கடலை பருப்பு போட்டேன். கடலை பருப்பு உளுந்து பருப்பும் கொஞ்சம் அதிகமா போட்டுக்கோங்க, அதுவும் நல்லா டேஸ்டா தான் இருக்கும். பூண்டு சின்ன வெங்காயம் கருவேப்பில அப்புறம் வரமிளகாய் போட்டேன், நல்லா வதக்கிக்கலாம். நிலக்கடலை வந்து வறுத்துட்டு தோல் எடுத்துட்டு உடச்சு போட்டுட்டோம். இந்த மாதிரி நீங்க வெங்காயம் வளர்ந்தாலும் எண்ணெயில் போட்டு வதக்கிப்போங்க. பாருங்க ஒயிட் ரைஸ் வந்து வச்சுட்டேன் ஆல்ரெடி. இப்போ வந்துட்டு லெமன் ஜூஸ் நல்லா கொதிச்சிருச்சு, இப்போ வந்து நம்ம சாப்பாட்டை போட்டு இதில் கிளறிடலாம். சாதத்தை போட்டு கிளறிட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு காட்டுறேன். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவை மீட் பண்ணலாம். உங்க வீட்டுல என்ன சாப்பாடுன்னு சொல்லுங்க, நாங்க இன்னைக்கு போய் சாப்பிட போறோம், நீங்களும் நல்லா சாப்பிடுங்க.
உங்களுக்கு என்ன சமையல் குறிப்பு அடுத்தது போடலாம்னு நீங்களே சொல்லுங்க கமெண்ட்ல. அந்த சமையல் வந்து நான் செஞ்சு உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.